ஹைஃபை டிவி நேர்களுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். பொதுவாகவே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லணும். எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஆண்ட்ராய்டு ஃபோன் பொறுத்த வரைக்கும் சார்ஜ் நிற்க மாட்டதுன்ற கவலை எல்லாருக்குமே இருக்குது. ஸோ முழுசாக 2 மணி நேரம் யூஸ் பண்ணாவே ஸோ சார்ஜ் சுத்தமாக போயிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நோண்டா சார்ஜ் நிற்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 500 மெகாவாட் அதுதான் மேக்ஸிமம் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 600 மெகாவாட் வரைக்கும் மொபைல் ஃபோன்கள் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு நாள் இல்லை 1.5 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இங்கே ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா 50 நாட்களுக்கு சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. ஒரு மொபைல் ஃபோனை இன்ட்ரடியூஸும் பண்ண போகிறாங்க. வெளிநாடுகளில் தற்போது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா இந்த வருடம் எண்டுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சார்ஜ் போட்டால் போதும், 50 நாட்களுக்கு வந்து சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அந்த நிறுவனம் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆவனீர் டெலிகாம். ஸோ இவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மொபைல் ஃபோன், நார்மல் ஃபோன், ஸோ அந்தளவுக்கு வந்து பெரிய நிறுவனமாக இந்தியாவில் இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஃபோன் மூலமா இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வரப்போகிறாங்க இந்த நிறுவனம். ஏன்னா 50 நாட்களுக்கு சார்ஜ் நின்னால் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த ஃபோனை வாங்குவாங்க. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 6.5 inches ஃபுல் HD ஸோ கொண்டது. ஸோ கீழே போட்டாலும் உடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 128 GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ 18,000 MW பேட்டரி திறன் கொண்டது. ஸோ ட்ராகன் ப்ராசஸஸ் வந்து இதில் இருக்குது இந்த மொபைல் ஃபோனில். ஸோ பேக் கேமரா பார்த்திங்கன்னா 50 MP, ஃப்ரண்ட் கேமரா 30 MP கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ 6 GB ரேம் கொண்டது. ஸோ இந்த மொபைலோட கலர் பார்த்திங்கன்னா கருப்பு மற்றும் ஊதா நிறங்களில் வரதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனோட விலையை இன்னும் நிர்ணயம் பண்ணல. ஸோ லான்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மொபைலோட விலையை சொல்கிறதா அந்த நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் வந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நன்றி. மேலும் ஒரு வீடியோ சந்திப்போம். ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர்